சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. விழுப்புரம் மாவட்டம் ஆத்தூர் கிராமத்தில் ஐயனாராக பல ஆண்டுகளாக வழிபட்டு வந்த சிற்பம் முருகனின் சிலை என்று தொல்லியல் ஆய்வாளர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். ஆத்தூர் கிராமத்தில் வயல் சூழ்ந்த பகுதியில் கட்டுமானம் ஏதும் இல்லாத இடத்தில் இரண்டு சிலைகள் இருக்கின்றன. புடைப்பு சிற்பமாக உள்ள இந்த சிலையை ஐயனாராக கருதி மக்கள் வழிபட்டு வருகிறார்கள். ஆனால் இந்த சிலை ஐயனார் அல்ல, முருகன் சிலை என்கிறார்கள் தொல்லியல் ஆய்வாளர்கள். இதற்கான காரணங்களையும் ஆய்வாளர் ஜீவா குறிப்பிடுகிறார். கிட்டத்தட்ட 1400 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் பல்லவர் காலத்தை சேர்ந்த புடைப்பு சிற்பங்கள் இது. இப்போ இந்த சிற்பத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அழகாக யானை மேலே முருகன் வந்து அமர்ந்திருக்க மாதிரியான ஒரு சிற்பமாக வடிக்கப்பட்டிருக்கு. யானை பொதுவாக முருகனுக்கான ஒரு வாகனம் அப்படின்றதுக்கு நமக்கு எந்த வகையிலும் சந்தேகமே இல்லை. நிறைய நமக்கு பழங்காலத்திலேருந்தே நிறைய இலக்கிய சான்றுகள் இருக்குது. நிறைய இடங்களில் நமக்கு இந்த மாதிரியான முருகன் யானை மீது அமர்ந்திருக்க மாதிரியான சிலைகளும் நிறைய கிடச்சிருக்கு. இப்போ இந்த சிற்பத்துறை அமைப்பு பார்த்தீங்கன்னா, இந்த முருகன் வந்து யானை மீது அமர்ந்த நிலையில் இருக்கார். அவரோட தலையில் வந்து பார்த்தீங்கன்னா கிரீடமும், அதே மாதிரி காதுகள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நீண்ட தொங்கிய துளை காதுகளாகவும், அவருடைய கையில் வந்து முருகன் அப்படின்றத உணர்த்தக்கூடிய வகையில் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து நல்ல வேல் வச்சுருக்கிறது தெரியும். நமக்கு கையில் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வேல் வேலன் அப்படின்றதுக்கான அடையாளமாக அவர் கையில் இங்கே வேல் காட்டப்பட்டிருக்கு. இதே மாதிரியான சிற்பங்கள் நிறைய இடங்களில் நமக்கு இந்த பகுதியில் கிடச்சிருக்கு. ஆனாங்கூர், கப்பியாம்புலியூர் போன்ற பகுதிகளில், விழுப்புரம் மாவட்டத்திலேயே இந்த மாதிரி சிலைகள் கிடச்சிருக்கு. முருகன் சிலைக்கு அருகிலேயே உடைந்த நிலையில் உள்ள ஐயனார் சிலை இருப்பதையும் இவர் சுட்டி காட்டுகிறார். இந்த கண்டுபிடிப்பு இந்த ஊர் மக்களை ஆச்சரியப்பட வைத்துள்ளது. இது வந்து முருகன் சிலை பல்லவர் காலத்திலேருந்து சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் வந்து ஐயனாராக இதை கும்பிட்ருக்கோம். எங்களுக்கு தாத்தா பாட்டா காலத்துலேருந்தே இது ஐயனாராக தான் வணங்கிட்டுருக்கோம். இதை எங்களுக்கு அதை பற்றி ஐயனார் தான் நாங்கள் முடிவு பண்ணி வணங்கிட்டுருக்கோம். ஆனால் வந்தவங்க மட்டும் தான் இப்போ பல்லவர் காலத்துலேருந்து வந்து இது முருகன் சிலை சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் பிறந்ததுலேருந்து எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஐயனார் சிலை அப்படின்னு தான் சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சது என்னென்னா ஐயனார்னு சொல்லுவாங்க, அதனால் நானும் ஐயனார் நினச்சி தான் கும்பிட்டுருக்கேன். ஆனால் இப்போ தான் இவங்க வந்து சொல்கிறாங்க இது வந்து பல்லவர் காலத்துலேருந்து இருக்க முருகர் சிலைன்னு. திருத்தணியில் பார்த்தோம்னா யானை வாகனமாக அங்கே பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே வந்து யானை மீது அமர்ந்த நிலையில் வந்து முருகர் இருக்கார். இது ஒரு ஆச்சரியமூட்டும் வகையில் இருக்குது. இந்த இடத்திற்கு சற்று தொலைவில் பல்லவர் கால கொற்றவை சிலையும் துர்க்கையாக மக்களால் வழிபடப்பட்டு வருகிறது. முருகன் சிலை இருக்க இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா ஒரு பல்லவர் காலத்தை சேர்ந்த கொற்றவை சிற்பம் வந்து கண்டறியப்பட்டிருக்கு. இந்த கொற்றவையோட சிற்பம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கரங்களோட இருக்கு. அதனுடைய மேல் இரு கரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் முறையாக வலது இடது கரங்களில் வந்து பிரயோக சக்கரம் இருக்குது. அந்த பக்கம் சங்கு இருக்குது, ரெண்டு கைகளிலையும் சங்கு சக்கரம் இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வால் கீடயம், அதே மாதிரி இந்த பக்கம் வந்து இந்த கரத்தில் வந்து கேடயம் இருக்குது, அந்த பக்கம் வால் இருக்குது. இப்படி ஆயுதங்களோட ஒரு இந்த கொற்றவைனாலே வந்து ஒரு போர்க்கடவுள், ஒரு வாரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு போர்க்கடவுளுக்கான ஒரு அத்தனை அம்சங்களும் வந்து கொற்றவைக்கு இருக்கும். குறிப்பாக இந்த சிற்பம் இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொற்றவை நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மகிஷன் சொல்லக்கூடிய அந்த எருமையோட தலை மேலே நிற்கிற மாதிரியான ஒரு காட்சி இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து தன்னுடைய தலையை அறிஞ்சு கொடுக்குற மாதிரி, அரிகண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கொற்றவைக்காக தன்னுடைய தலையை அறிந்து கொடுக்குறான் அப்படின்றது, இந்த மாதிரியான ஒரு சிற்பம் வந்து இந்த இடத்துல காட்டப்பட்டிருக்கு. இந்த ஊரில் வயலுக்கு அருகில் சிவலிங்கமும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதனால் இங்கு கோயில் ஒன்று இருந்திருக்கக்கூடும் என்று கூறும் தொல்லியல் ஆய்வாளர்கள். ஆத்தூரில் தொல்லியல் துறையினர் விரிவான ஆய்வு நடத்தினால் அறியப்படாத தகவல்களை அறியலாம் என்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக பார்வதி பாமா. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை.